கதிர் செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தமிழ் கடவுள் அந்த முருகப்பெருமானின் போட்டு வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் ஹோமியோபதி மருத்துவர் மலர் மருத்துவர் ரைக்கி ஹீலர் டாரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டு டாக்டர் வரம் டி சர்வணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஐந்து ஆறு ஐந்து வணக்கம்மா நற்பவி நற்பவி வணக்கம்மா வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் தினம் பச்சையம்மா பச்சையம்மா அன்பு யர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் வணக்கம்மா நற்பவி 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 சொல்லுங்க அம்மா செவ்வாயின் அம் செங்கதிர் வேலவன் திருச்செந்தூர் முருகனுடைய பாடலோடு நிகழ்ச்சி துவங்கி இருக்கோம் இந்த இப்ப கந்தர் சஷ்டி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா இந்த கந்தர் சஷ்டி குறித்த அற்புதமான தகவல்களை எங்க நேர்களுக்காக உங்க அன்பர்களுக்காக விளக்கி சொல்லுங்க நிச்சயமாங்கம்மா இப்ப வந்து நம்ம வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள்ல இருந்து இந்த சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேர் இன்னைக்கு வந்து இதுல வந்து ஃபாலோ இருக்காங்க ஏன்னா அனைத்து விஷயங்களிலும் நமக்கு வந்து வெற்றியை கொடுக்குற ஒரு தெய்வமாக நம்ம முருகன் இந்த இடத்துல பார்க்குறோம் அப்போ முருகனோட அறுவடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய இந்த சூரசம்ஹார விழாவில் நம்ம வந்து நம்மளோட நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் போக்குற அந்த ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொருவருமே நம்ம வந்து இந்த சஷ்டி விரதத்தை நம்ம உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் எல்லாம் அடுத்த ஆண்டு சஷ்டிக்குள்ளே நிறைவாக மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நிச்சயமாக இந்த சஷ்டி விரதத்தை எடுத்து எடுக்கும் போது நிச்சயமாக மிகப்பெரிய

திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட வீட்டில் வந்து முருகனுக்கு முன்னாடி ஒரு படையல் போட்டு ஆறு தீபங்கள் ஏற்றி உங்களோட கோரிக்கைகளை வைக்கும் போது நிச்சயமா இந்த ஆண்டு என்ன விஷயத்துக்காக நீங்க பிரார்த்தனை பண்றீங்களோ அதை முழுமையா உங்க நீங்க நினைக்கிறத விட பல மடங்கு உயர்வா மாற்றக்கூடிய சக்தி உங்களுடைய செந்தூர் வாழ் செல்வ உண்டு அதனால நீங்க எல்லாருமே இந்த சஷ்டியை ஃபாலோ சஷ்டி விரதம் இருக்கணும் நேர்கள் அனைவரும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி செழிப்பான வாழ்க்கை வாழணும் சொல்லி முருகனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன் நன்றி வர்ண்பவி ஆறு தீபம் ஏற்றி வேண்டினால் ஆறு முகன் ஓடோடி வந்து அருள் புரிவான் அழகான விளக்கம் அம்மா தொடர்ந்து பேசும் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க உங்க கேள்விகள் கேளுங்க

ரைட் சைடுல பின்னாடி அனுப்பிச்சுக்கோமா அதுக்கு கீழ கீழே டேங்க் வருது இல்ல வீட்டுக்கு வெளி படி வந்து வீட்டுக்கு வெளியில இருக்கா உள்ள இருக்கான்னு கேக்குறேங்கம்மா வீட்டுக்கு வெளியில இருக்குமா வீட்டுக்கு வெளியே வெளியில எந்த பகுதியில இருக்குங்க வடகிழக்குல இருக்கா அந்த கரெக்டா நீங்க சொல்லணுங்கம்மா உங்களோட வீட்டோட எந்த திசையில பாடிப்படி அமைச்சிருக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிழக்கு திசைமா கிழக்கு பார்த்து நிச்சயமா அது தவறான அமைப்பு கிழக்கு கிழக்கு பகுதியில வடகிழக்கு பகுதியில வந்து மாடிப்படி அமைகிறது தவறான அமைப்பு அதுலயும் அந்த இடத்துல செப்டிக் டேங்க் மிகப்பெரிய தவறு அதெல்லாம் மாத்திக்கங்க அது மட்டும் இல்லாம உங்க வீட்டோட தென்மேற்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அதையும் சரி பண்ண ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு சரி பண்ணுங்க நிச்சயமா செழிப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் முருகன் அதாவது இந்த சஷ்டி விரதத்தை ஆரம்பிங்க இது எல்லாமே வாஸ்துப்படி உங்க வீடு மாத்தறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நற்பவி நற்பவி அழைக்க நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசிறீங்க வணக்கம்மா நற்பவி நற்பவி அம்மா யார் பேசுறீங்க انا كريтика ताम्रमல இருந்து சொல்லுங்க كريтика வீடு வீடு வந்து வடக்கு பக்க வாசல்மா கிணறு வந்து அட்மி மூலையில இருக்கு வீடு வந்து ஒரு பத்து வருஷமா வந்து கட்டவே முடியல அப்படியே

நிச்சயமா செழிப்பான உங்க வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது நன்றி வாழ்க வளமுடன் அம்மா சஷ்டி விரதம் எங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குமா அதன் வழிமுறை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நிச்சயமா அதாவது வீட்டில் வந்து வள்ளி தெய்வானோட இருக்கிற முருகன் படம் ஒன்னு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு கலசம் வைக்கலாம் ஒரு பச்சைரிசி ஒரு தட்டுலையோ வாழை இலையிலையோ வச்சுட்டு அதன் மேலே ஒரு கும்பம் அந்த கும்பத்தில் வந்து தண்ணி நிறையா நிறச்சிட்டு ஒரு செம்பு செம்பு பாத்திரமோ எவர் சில்வர் தப்பு தவிர மற்றது எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு பச்சைக்கால் பூரம் ஏலக்காய் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டுட்டு அதுக்கு அது மேலே வந்து ஒரு மாவிலை வச்சு அஞ்சு மாவில் வச்சு ஒரு தேங்காயில் மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுட்டு வச்சுட்டு அதை வந்து முருகனாக ஆவாகனம் பண்ணிக்கலாம் அந்த அந்த கும்பத்தில் தான் முருகன் வந்து நம்ம வீட்டில் இன்னைக்கு தங்கியிருக்காரு இந்த ஆறு நாளும் அப்படிங்கிறத நம்ம மனசு நம்பணும் நிச்சயமாக இரையாற்றல் அந்த இடத்துல வருவாங்க அப்போ முருகன் வந்து வள்ளி தெய்வானோட ஃபோட்டோ வச்சாச்சு கும்பம் வச்சாச்சு நிச்சயமாக ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த ஆறு நாளுமே ரெண்டு இப்ப மூன்று நாள் விட்டு போயிருந்தா கூட தொடர்ந்து இதை ஆரம்பிக்கலாம் வேல் பூஜை தமிழரா பிறந்த நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொரு நாளும் வேல் பூஜை பண்ணணும் இது வந்து ரொம்ப பெரிய வெற்றியை அபாரமான ஒரு வெற்றியை கொடுக்குற ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்து முருகன் அப்படின்னாலே வேல் தான் பிரதானம் அதனால வெற்றி வேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவருமே சொல்லணும் வேல் பூஜையை தொடர்ந்து எல்லாருமே பொழுது நிச்சயமே இந்த ஆறு நாள் காலை மாலை இருவேலையும் கந்த குரு கவசம் கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் படிக்கும்போதும் அந்த இடத்துல ஒரு வீட்டில் வந்து வாஸ்துவே சரியில்லைன்னா கூட அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் கிளென்சிங் ஆக ஆரம்பிக்கும் அப்போ அந்த வீடு வந்து வாஸ்துப்படி மாறுறதுக்கு வாய்ப்பை நிச்சயமா இந்த கந்த சஷ்டி விரதம் நிச்சயமா கொடுக்கும் நம்பிக்கையோட எல்லாருமே செய்யணும் இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வாழ்க்கையில நம்ம வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்றதுக்கு உண்டான விஷயங்களா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்தந்த காலகட்டங்களில் நம்மளோட மரபுப்படி நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் பண்ணாங்களோ அதெல்லாம் தொடர்ந்து நம்ம பண்றது வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும் வாஸ்து அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணம் மாற்றம் அப்ப அந்த இடத்துல அந்த எண்ணத்தை மாற்றக்கூடிய விஷயங்கள் நிச்சயமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தடைகளை தகர்த்தெழுதிய கூடியதா இருக்கும் இந்த மகா சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதத்தை இது போல பண்ணும் பொழுது நிச்சயமாக எல்லோருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சி நிறையும் நிம்மதி வளரும் ஆரோக்கியம் பெருகும் சிறப்பான வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை எல்லாருக்குமே கிடைக்கும் நற்பவி

வேலுக்கு சின்ன வேலையாக இருந்தால் கூட பரவாயில்ல வெள்ளி வேலா இருக்கலாம் பித்தளை உங்க தான் அந்த அந்த உலோகத்துக்கு கிடையாது உங்க மனசுக்கும் அந்த பூஜைக்கும் உள்ள அந்த மானச பூஜை அந்த மன நிறைவோட நாடக்கூடிய அந்த சரணாகதிக்கு தான் அந்த இடத்துல முக்கியம் அது தங்க வேலா கூட இருக்கலாம் அதை பத்தி அந்த உலோகத்துக்கு அந்த இடத்துல மரியாதை கிடையாது அந்த வேலோட அமைப்புக்கும் நம்மளோட மனசுக்கும் நம்மளோட சரணாகதிக்கும் தான் அந்த இடத்துல முக்கியத்துவம் போல அபிஷேகங்கள் பண்ணிட்டு அதுக்கு குங்குமம் வச்சுட்டு தீப தூபங்கள் காட்டி இந்த முருகன் படத்துக்கு முன்னாடி வச்சு நம்ம வழிபடும் போது அந்த படியில் வச்சிருந்தோம் அதை நெல் நிரப்பி அல்லது அரிசி முழு அரிசி ஒரு அறு அரிசி கூட உடையாத இல்லாத அரிசியை நிரப்பி அதில் வச்சுட்டு அதை முருகனா பாவித்து பிரார்த்தனை பண்ணும்போது ஆறு நெய் தீபங்கள் ஏற்றிமா பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சயமா நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல நிம்மதி வரும்போது மற்ற எல்லா விஷயமும் வர ஆரம்பிக்கும் வரம் போன அம்மா தொடர்ந்து பேசுவோம் நேர நேப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் விஜயகுமார் மேடம் சொல்லுங்க சார் உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க மேடம் நன்றி வணக்கம் மேடம் நன்றி வணக்கம் சொல்லுங்க நற்பவி நற்பவி இங்க நம்ம வீடு வந்து கிழக்கு வாசல் மேடம் சரி பூஜா ரூம் வந்து இப்போ நம்ம வீட்டுல இருக்கிறது பாத்தீங்கன்னா வடகிழக்குல அக்னி மூலைக்குல சமையல் ரூம் இருக்குங்க அதுக்கு பின்னாடி டைனிங் வச்சிருக்கோங்க அது அந்த டைனிங்ல வந்து வடகிழக்கு மூளையில பூஜா ரூம் இருக்குங்க இது வைக்கலாங்களா இல்லை நீங்கள் வந்து இப்போ அக்னி மூலையெல்லாம் உங்களோட சமையல் அறை இருக்கிறதா சொல்கிறீங்க அந்த ரூமில் வந்து சமையல் அறையில் வடமேற்கு பகுதியில் பூஜை முறையா பூஜை அறையா பூஜை செல்ஃப் மாதிரி நீங்கள் அமைச்சிக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும் அதை மாற்றிக்கங்க நன்றி வாழ்க வளமுடன் நற்பவி நற்பதி அழைப்பிற்கு நன்றி மரம் வளர்ப்போம் வளம் எல்லாருக்கும் தெரியுமா எங்க வீட்டில் எந்த பகுதியில் எந்தெந்த மரங்களை வளர்த்தால் எங்கள் வாழ்வே வரமாக மாறும் நிச்சயம் அதாவது வீட்டோட வடக்கு கிழக்கு பகுதிகளில் வைக்கிறத தவிர்க்கணும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியிலேயே ஒரு வேப்ப மரத்தை வளர்த்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு ஒரு சிகப்பு கலர் துணி அல்லது மஞ்சள் கலர் துணி கட்டி அந்த இடத்துல அவங்களுக்கு வரவேண்டிய சக்தியாக அந்த இடத்துல வழிபட ஆரம்பி மிகப்பெரிய தவறான அதுபோல் வடகிழக்கில் அந்த மாதிரி எந்த மரங்களும் இருக்கிறது சரியில்லாத விஷயம் அது மாதிரி ஒரு வேப்ப மரமே தெரியாமல் நீங்கள் வச்சுருந்தா கூட அந்த ஒரு மரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டோட அதாவது மேற்கு தெற்கு பகுதியெல்லாம் அதிக காலி இடங்கள் இருந்தால் நாலு மரங்கள் வைங்க அல்லது ஐந்து மரங்கள் வச்சுட்டு இந்த ஒரு மரத்தை எடுத்துருங்க இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி எந்த பகுதியிலும் வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை இடம் இல்லை ஏன்னா பெரிய மரம் மரமாக மரம் வச்சு பெருசாக வளரும் போது வீட்டுக்கு வந்து வீட்டோட சுவருக்கு வந்து அது பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் ஒரு கோவிலில் மரங்கள் ஐந்து மரங்களை நட்டுட்டு உங்கள் வீட்டில் வடக்கு கிழக்கு பகுதியில் அது எந்த மரங்கள் இருந்தாலும் அந்த மரத்தை எடுத்துறது உங்கள் வாழ்க்கை

என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கு சரி நான் வந்து கண் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு உடம்பு ஏதாவது படைச்சிகிட்டே இருக்கு சரிங்க சார் சார் உங்க என்ன நிவர்த்தி உங்க வீட்டை படுற விஷா எனக்கு தடவை சொல்லுறோம் நல்லது உங்க வீட்டோட வடமேற்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அந்த இடத்துல என்ன வாடகை வீடா இருக்கும் படிச்சுட்டு இந்த வீட்ல ரொம்ப நாளா இருந்து இது போல தொடர்ந்து இது போல பாதிப்புகளோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை வீட்டை மாத்திக்கங்க நல்ல வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து

உங்களை பாதிப்புள்ள வீடு தான் அமையும் அதை வந்து நீங்க எப்பவுமே வந்து கொஞ்சம் நீங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து பாக்குறீங்கன்னு சொல்றீங்க அதனால வந்து வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாமல் வடக்கும் கிழக்கும் வந்து கட்டாகாத ஒரு அமைப்புள்ள வாடகை வீட்டுக்கு நீங்க போறது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு கொடுக்கும் இது போல இப்போ வந்து தான் இருக்கு பரவாயில்ல அப்படின்னு உங்க மனசு நம்ப ஆரம்பிச்சுது இருந்தாலும் வாஸ்துவும் நம்புறீங்க அப்படின்னாலும் இதுக்கு மேல ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்க நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தொடர்ந்து போயிட்டு வர்றதை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் போய் தரிசனம் பண்ணுங்க மாலை ஆறு ஏழு நிச்சயமா இந்த குழப்பங்கள் தீரும் உங்களுக்கு அடுத்த சிறப்பானது அமைத்துக் கொடுக்கிற விஷயத்தை இரையாற்றல் கொடுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் ஜெயம். அம்மா குழந்தை அப்படிங்கிறதே ஒரு வரம் தான் இல்லைங்களா இந்த வரத்தை வாஸ்து நல்குமா நிச்சயமாங்கம்மா நிறைய பேருக்கு நம்ம வந்து வாஸ்து கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுத்து ரொம்ப வருஷம் குழந்தைங்க இல்லாம இருக்கிறவங்களுக்கு கூட குழந்தை கிடைச்சிருக்கு அதனால வந்து நிச்சயமா ஒரு வீட்டில் வந்து இந்த போல தொடர்ந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கூட அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமா ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அந்த வீட்டை செக் பண்ணும்போது அந்த எந்த பகுதியினால் அது பாதிச்சிருக்கு அப்படிங்கறத அதை பார்த்து செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணால் உறுதியாக இரையாற்றல் துணையோட நிச்சயமா குழந்தை கிடைக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அது ஏற்கனவே நம்ம சொன்னது தான் வந்து நம்மளோட எண்ணம் தான் நமக்கு வந்து இந்த விஷயத்துல நமக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கறது பிரபஞ்சத்தோட நம்ம வந்து எப்படி ஒரு கனெக்டிவிட்டியில இருக்கணும் நம்மளோட பிஹேவியர்ஸை என்னெல்லாம் நம்ம மாத்திக்கணும் நமக்கு அந்த குழந்தை கிடைக்கிறதுக்கு உண்டான பிரார்த்தனைகள் என்ன எப்படி பண்ணணும் எந்த இறைவனை பண்ணணும் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கறது அந்த வீட்டை முழுமையாக செக் பண்ணும்போது போது என்னால நிச்சயமா உறுதியாக இராற்றல் துணையோட சொல்ல முடியும் அதை கரெக்ஷன் பண்ணும் பொழுதும் சில விஷயங்கள் ஆழ்மன பதிவுகள் நமக்கு வந்து இதில் வந்து பெரிய வெற்றியை கொடுக்கிற ஒரு விஷயம் அப்போது வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு குழந்தையோட முன்னாடியே திரும்ப குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து என்ன குழந்தை அப்படிங்கிறது தீர்க்கமாக முடிவு பண்ணிடணும் அந்த குழந்த ஒரு குழந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த குழந்தையோட அவங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அவங்க அடிக்கடி நிறைய ரெண்டு மூணு ஃபோட்டோ கூட மாட்டலாம் அதுவும் அது ஒரு ஒரு சின்ன ஃபோட்டோ வந்து அவங்க ஒரு கண்ணாடியில் மாற்றுறது ரொம்ப ஒட்டி வைக்கிறது நல்ல விஷயம் ஏன்னா அடிக்கடி அந்த முகம் பார்க்கும்போது அது நம்ம கண்ணில் படும் நம்ம ஆழ்மனதில் பதியும் நிச்சயமாக அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம எந்த விஷயத்தெல்லாம் தொடர்ந்து நினைக்கிறோமோ அதையெல்லாம் நம்மளுக்கு செயலாக மாற்றி கொடுக்குற ஒரு மாபெரும் சக்தி பிரபஞ்ச சக்தி அப்போ அந்த விஷயத்தை நமக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அதுபோல் போலவே அன்ன பறவைகள் வந்து குடும்பத்தோட நிறைய இருக்கிற மாதிரி ஒரு போட்டோஸ் வீட்டில் வைக்கிறது நல்ல விஷயம் அடிக்கடி நம்ம அதை பார்க்கும்போது நம்ம குடும்பம் வந்து அது போலவே பெருகும் அப்படிங்கிறத அந்த இடத்துல உறுதியாக சொல்லலாங்கம்மா இது போல வாஸ்துவிற்கும் நம்மளோட மனசுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு நேர்கள் வந்து இதையெல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் செழிப்படைய வாழ்த்துக்கள் நர்பவி வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா தொடர்ந்து பேசும் நேர இருக்காங்க வணக்கம் நேரும் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் என் பேர் ஜெய்சங்கர் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க ரொம்ப கடன் பிரச்சனைமா ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நான் சென்னை அம்பத்தூர் அம்பத்தூர்மா சரிங்க நீங்க வந்து திருப்பூர் கந்தசாமி செவ்வாக்கலம் அன்னைக்கு மாலை ஆறு டு ஏழு போயிட்டு அந்த இடத்துல வந்து பதினாறு சுத்து அந்த முருகனை சுத்தி வாங்க அடிக்கடி நம்ம வந்து திருப்பூர் முருகனை தரிசிக்கிறத ஒரு வழக்கமா வச்சுங்க நிச்சயமா இந்த நிலை மாறும் உங்க வீடு வாஸ்து பரிமாறத்துக்குண்டான வாய்ப்பு இரையாற்றல் கொடுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நற்பவி

வணக்கங்க என்னோட வீட்டுல வந்து தென்மேற்குல வந்து இடம் இருக்குதுங்க என்ன மாதிரி பூ மரங்கள் வந்து வைக்கலாம் அப்படின்னு பூ மரங்கள் பூ செடிகள் என்ன கேட்கலாம் எலுமி அதாவது அந்த இடத்துல வந்து நீங்க எலுமிச்சை கருவேப்பிலை தவிர மற்றது நெல்லி இது மூணு தவிர மற்ற எல்லா மரங்களையும் நீங்கள் வைக்கலாம் அந்த இடத்துல மரங்கள் செடிகள் எல்லாமே வச்சுக்கலாம் நீங்க இது மூணு மட்டும் தவிர்க்கப்பட வேண்டிய மரங்கள் அதாவது எல்லா எல்லா செடிகளையும் நான் சொல்றதை விட தவிர்க்கிற மரங்களை மட்டும் சொல்லிருக்கேன் இதை மட்டும் செடிகளை மட்டும் சொல்லியிருக்கேன் இதை மட்டும் எடுத்துருங்க இருந்ததுன்னா புதுசா வைக்கிறது எல்லா மலர் செடிகளும் வைக்கலாம் மரங்கள் உயரமா வளர்றது எல்லாமே வைக்கலாம் முழு முக்கியமாக பனை மரம் ஒன்று வைக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நற்பவி நற்பதி அழைப்பிற்கு நன்றி அம்மா இங்க எல்லாருக்குமே டிப் ஃபார் த டே ஏதாவது ஒரு தகவல் சொல்லுங்க நிச்சயமா டிப் ஃபார் த டே அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நான் வந்து சஷ்டி தான் சொல்லுவேன் இந்த சஷ்டி மகா சஷ்டி விரதத்தை எல்லாருமே ஒவ்வொரு நாளும் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கும் தொடர்ந்து பண்ண முடியல கா அதாவது விரதமாக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்கள தான் நீங்கள் மூணு நேரம் உணவை எடுத்துக்கலாம் ஆனால் காலை மாலை இருவேளையும் முருகன் படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடுகள்லேயும் வேல் பூஜை பண்ணுங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே செழிப்பான வாழ்க்கை கிடைக்கும் முருகனை நம்புங்க முடியாதவங்க இது போல் பண்ணுங்கள் முடிகிறவங்க முழு நேர விரதம் இருக்கலாம் பால் பழம் எடுத்து சாப்பிட்டுட்டுருக்கலாம் உப்பு இல்லாத உணவுகள் எடுத்துகிட்டு இருக்கலாம் இதெல்லாம் நல்ல விஷயம் அது போலவே சூரசம்காரத்தன்னைக்கு காலையிலேருந்து மாலை வரைக்கும் தொடர்ந்து விரதம் இருங்க அடுத்த நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட விரதத்தை முடிச்சிக்கலாம் சிறப்பான உங்கள் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுக்குற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இரையாற்றல் நினைக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நற்பவி 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 அற்புதமான விளக்கமாக சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னாக்கா பகைவர்கள் தான் இவர்களை வெல்லக்கூடிய ஒரு தகவல் எங்களுக்கு சொல்லுங்க நிச்சயமா பகைவர் அப்படிங்கறது அடுத்த நபரை இருக்கத விட நமக்கு நம்மகிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள் தான் நமக்கு பகைவர் நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டி நமக்குள்ள இருக்கிற நம்மளே சுய அதாவது சுய ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கு எதுனா நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து உயராமல் இருக்கிறோம் என்ன விஷயம் நம்ம தடைபட்டு இருக்கு நம்ம என்ன மாத்திக்கணுங்கிறத நம்ம வந்து இந்த சூரசம்ஹார காலத்துல நம்ம வந்து நம்ம யோசித்து நமக்குள்ளே இருக்கிற கெட்ட குணங்களை எல்லாம் தவிர்த்துட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மற்ற அன்னதானம் மட்டும் கிடையாது எல்லா விஷயத்துலையும் உதவுற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த சூரசம்காரம் போல் நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் கிளென்சிங் ஆகும் மற்றவரை பகைவராக நினைக்கிறது பொறாமப்படுறது அடுத்தவங்கள பற்றி பேசுறது இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் சிறப்படையத்துக்கு உண்டான விஷயங்களை என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத முழு கவனத்தோடு இருந்து தொடர்ந்து தெய்வி தெய்வ நம்ம வந்து நம்ம பிறந்திருக்கிறது புண்ணிய பூமி அதாவது இந்த இந்தியாவில் பறந்துருக்கோம் அதுலேயும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இறைசக்தி நிறைந்த இந்த பூமியில் வாழ்றதே நமக்கு மிகப்பெரிய பெருமை அதனால உள்ள அனைத்து விஷயங்களையும் நம்ம ப பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அதனால வந்து இந்த சூரசம்ஹார விழாவில் எல்லாரும் கலந்துக்குங்க வாய்ப்பு இருக்கிறவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க இல்லாதவங்க வீட்டிலேருந்தே நேரலையில எல்லா நிறைய டிவியில் எல்லாம் நிகழ்ச்சி கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்து மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக அடுத்த ஆண்டு சூரசம்காரத்துக்குள்ள உங்களுக்கு சிறப்பான செழிப்பான ஆரோக்கியமான வாஸ்துபடி அமை உள்ள வீட்டை அமைச்சு கொடுக்குற ஒரு பாக்கியத்தை முருகன் கொடுப்பார் நன்றி வாழ்க வளமுடன் நற்பவி நீங்க சொல்றதை கேட்கும்போதே நிச்சயமா நாங்கள் எல்லாருமே வெற்றி வாழ்க்கையை வாழ்வோங்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ள வருது நிச்சயமா ஏனம் நான் வந்து என்னோட உயிர் மூச்சு என்னோட வாசு என்னோட ஸ்ரீ அழகர் வாசு அதனால எந்த இடத்துல இருந்தா எல்லா விஷயத்திலையும் கொண்டு வந்து அந்த வாசத்துல தான் நான் நிறுத்துவேன் இறை இது வந்து திருச்செந்தூர் முருகன் எனக்கு கொடுத்த ஒரு மாபெரும் விஷயம் என்னோட குருநாதர் கொடுத்த இந்த விஷயத்தை தொடர்ந்து நல்ல முறையில பயன்படுத்திட்டு இருக்கேன் எல்லாருக்குமே சிறப்பான முறையில் இது வந்து பயனளிச்சிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து திருச்செந்தூர் முருகனையும் திருப்பூர் ஒரு முருகன் முருகன் ரெண்டு இறைவனையும் நம்ம நல்லதாக பிரார்த்திக்கிறேன் நன்றி நன்றி வாழ்க வளமுடன் நிச்சயமா நாங்க எல்லாருமே சந்தோஷமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் சொன்னீங்கம்மா மிக்க நன்றி நற்பவி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் ஷர்னியா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நன்றிகள் கோடி உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவது அனைவரது வாழ்க்கையிலும் செழிப்பு உண்டாகட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி நற்பவி 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 ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்